சுங்கச்சாவடியை தவிர்த்து எஞ்சிய பகுதிகள் அனைத்தும் இருள் நிறைந்து காணப்படும் சூழலால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழல் சென்னை புறநகரில் நிலவுகிறது சென்னை புறநகர் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டும் வர்த்தக நோக்கிலும் வாகன ஓட்டிகள் அசௌகரியம் இன்று பயணிக்க சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு வரப்பட்டது வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை இதில் குறிப்பாக வரதராஜபுரம் கோலப்பஞ்சேரி பாலவேடு உள்ளிட்ட நான்கு பகுதிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மேலும் இந்த பகுதிகளில் டீ கடை ஹோட்டல்கள் காயலான் கடை போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றது இங்கு வாழும் வாடிக்கையாளர்கள் கார் முதல் லாரி வரை அனைத்து வாகனங்களையும் இண்டிகேட்டர் கூட போடாமல் நிறுத்திவிட்டு செல்கின்றனர் இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பல விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் நிகழ்வுகள் நடந்தன இது ஒரு புறம் என்றால் இரவு நேரங்களில் சுங்கச்சாவடி பகுதி மட்டும் மின்விளக்குகள் ஜொலிக்கும் நிலையில் மற்ற இடங்களில் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு அவை ஒளிராததால் சாலையில் போகவே வாகன ஓட்டிகள் அஞ்சுகின்றன குறிப்பாக திருட்டுக் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் குற்றவாளிகள் தப்பித்து செல்ல ஏதுவாக சாலை வெறிச்சோடி காணப்படுவதால் வழிப்பொள்ளையர்கள் அதிகப்படியாக வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் கைவரிசை காட்டுவது வழக்கமாக உள்ளது எனவே பொதுமக்களை விபத்து மற்றும் வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாத்திட உரிய மின் விளக்குகள் பராமரிப்பினை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் காசு மட்டும் வாங்குறீங்கல்ல ஒரு லைட் கூட போட மாட்டீங்களா என்றபடி அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் பயணிகளின் வசதிக்காக போடப்பட்ட சாலையே விபத்து கொள்ளை களமாக மாறி இருக்கும் நிலையில் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கைகள் எழுகின்றன புதிய தலைமுறை சேனலை யூடியூப்பில் சப்ஸ்ரைப் பண்ணுங்க புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுங்க புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க டிஜிட்டல் தலைமுறை புதிய தலைமுறை எங்கேயும் எங்கே போதும் திருவிழா திருவிழாக்காக